Hi, welcome to A2KDK channel. I am DK Dinesh Kumar, Tamil Nadu Engineering Admissions 2022. அந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் வந்து இன்ஜினியரிங்கில் இருக்குது, அதுக்கான கட் ஆஃப் என்ன, அது போக லாஸ்ட் இயரில் எந்த கட் ஆஃபில் எந்த காலேஜ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு, இந்த வருஷம் அந்த கட் ஆஃப் வந்து ரீச் ஆகுமா இல்லை அதோட ரெடியூஸ் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ரீஜியனாக பிரித்து பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஏஐ டிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். மொத்தம் எவ்வளோ காலேஜஸில் இருக்குது லாஸ்ட் இயரில், அந்த காலேஜஸில் மோர் தென் 180 கட் ஆஃப்க்கு மேலே எந்தெந்த காலேஜஸ் வந்து கிடைச்சிது கம்யூனிட்டி வைஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் நம்ம ரீஜன் வைஸாக ஸ்பிரிட் அப் பண்ணல, ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காலேஜஸ்லையும் மோர் தென் 180க்கு மேலே இருக்கிற காலேஜஸ் எல்லாமே நம்ம எடுத்துருக்கிறோம். அதை ரெண்டு பார்ட்டாக ஸ்பிரிட் அப் பண்ணி போட போகிறோம், பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த கோர்ஸுக்கு அடுத்து தான் ஸ்டூடெண்ட் வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ் லாஸ்ட் இயர்ல இருந்து. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஈசி இருந்துச்சு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இப்போ வந்து ஏஐடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக லைக் பண்ணுறாங்க. ஓகே, அதில் எந்தெந்த காலேஜில் கோர்சஸ் இருக்குன்னு பார்க்குறோம். அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட்ல ஒரு காலேஜில் இருக்கு, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதில் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் ஏஐடிஎஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. செல்ஃப் ஃபைனான்சிங்கில் இருக்கிற காலேஜஸில் தான் இருக்குது. ஓகேவா, அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, கம் டு த பாயிண்ட். ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் கோடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காலேஜ் கோடு வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்தது காலேஜ் நேம். நீங்கள் ஆஸ் யூஸ்வல் நம்ம நிறைய வீடியோ பார்த்துட்டே இருக்கிறோம், ரிப்பீட்டடாக நிறைய காலேஜ் நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். ஏன்னா அந்த காலேஜோடைய ரேங்கிங் பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் நல்லா இருக்கிறனால, அதனால் காலேஜோடைய நேம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மைண்டில் வந்து. பிரான்ச் கோடு வந்து இம்பார்ட்டனா அப்படிங்கிறது அவ்வளோவா இம்பார்ட்டன்லாம் கிடையாது. ஏன்னா வந்து இதில் நார்மலாக கோர்ஸை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் பிரான்ச் கோடை வந்து ரொம்ப மெனுக்கட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. அதுக்கடுத்து பிரான்ச் நேம் ஆனால் கரெக்டாக பார்த்துக்குங்க, என்னென்ன பிரான்ச் இருக்குது அப்படின்னு. சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்எல் இருக்குது, அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஏஐடிஎஸ்க்கு ஏஎம்எல்க்கு அதுலேயும் அதுவும் வந்து நம்ம வீடியோவில் போட போகிறோம் எந்தெந்த காலேஜில் இருக்குது, அதுக்கான கட் ஆஃப் என்ன அப்படின்னு. அடுத்தது கம்யூனிட்டி வைஸ் ஓசி, அதுக்கடுத்து பிசி பிசிஎம். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கம்பைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க எம்பிசி அப்படிங்கிற கேட்டகரியில். அதுக்கடுத்தது எஸ்சி தனியாக இருக்குது, எஸ்சிஏ எஸ்டி. ஓகேங்களா, சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி எல்லாம் இருக்காது. அப்போ என்னென்னா அங்கே வந்து எஸ்டிக்கான சீட் வந்து அலாட் பண்ணலை அப்படிங்கிறதா வந்து சம் மீனிங். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, காலேஜ் கோட் வந்து 2007. இந்த காலேஜ் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் இருக்கிற கோர்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது 193.5க்கு ஓசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ் கிடச்சிருக்கு, பிசிக்கு 193, பிசிஎம்க்கு 191.63, எம்பிசி அப்படிங்கும்போது அரௌண்ட் நீங்கள் ஒரு 190 இருந்தாவே சிஐடியில் லாஸ்ட் இயரில் கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு வந்து 182, 180, 184. அப்போது ரவுண்ட் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரவுண்டு 2 வரைக்கும் வந்து சிஐடியில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து வந்து 2712, இது வந்து கோயம்புத்தூர் இருக்கிற குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜுடைய கட் ஆஃப் அப்படிங்கிறது ஓசிக்கு வந்து 192, பிசி 191.8, பிசிஎம் 190, எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 187 இருந்தாவே கிடச்சிருக்கு. எஸ்சி அப்படிங்கிறது வந்து 179.8, எஸ்சிஏக்கு வந்து 175.76 இருந்திருக்கு. அதுக்கடுத்து தான் வந்து தேர்டு பிளேஸில் 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், காஞ்சிபுரம் சென்னை. ஓகே, இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரே காலேஜ் நேம் தான், பட்டு வந்து வேறு வேறு காலேஜ் இருக்குது. அதனால் காலேஜ் கோடு வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கங்க, 1219. இந்த காலேஜுக்கான கட் ஆஃப் அப்படிங்கிறது ஏஐடிஎஸ்க்கு 192, 191.2, 192, 191.8 அரௌண்ட் 186 வரைக்கும் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் 179 and 162 எஸ்சிஏக்கு. ஃபோர்த்து பிளேஸில் 1399 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜுக்கான கட் ஆஃப் அப்படிங்கிறது 191.3 வந்து ஓசி கிடச்சிருக்கு, பிசிக்கு வந்து 190, பிசிஎம்க்கு 188.28, அண்ட் தென் எம்பிசியாக இருந்திருந்தீங்கன்னா அரௌண்ட் 183 இருந்தாவே வந்து சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி எஸ்சிக்கு வந்து 179.5, 159 and 151 வந்து எஸ்டிக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி குனியமுத்தூர். இந்த காலேஜுடைய கட் ஆஃப் அப்படிங்கிறது 190 ஓசி கிடச்சிருக்கு, 189.6 வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் கிடச்சிருக்கு, பிசிஎம்க்கு 187.5, எம்பிசிக்கு வந்து அரௌண்ட் 185 இருந்தாவே சான்சஸ் இருக்குது. எஸ்சி அப்படிங்கிறது ரவுண்ட் 2 வரைக்குமே போயிட்டுருக்கு.
அதுக்கடுத்தது வந்து சென்னையில் இருக்கிற 1304 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ராமபுரம் கேம்பஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கான கட் ஆஃப் 190, பிசி 187, எம்பிசி 184.61, எம்பிசிக்கு கட் ஆஃப் வந்து டேரக்ட் இதில் கொடுக்கலாம். அப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 183 இருந்தாவே சான்சஸ் இருக்குது. எஸ்சிக்கு வந்து 182.5, எஸ்சிஏக்கு 184. அதுக்கடுத்தது 1211 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். ஓகேங்களா, இதில் வந்து ரெண்டு காலேஜ் இருக்குது, ஒன்று வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்இசி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஐடி. இந்த ரெண்டு காலேஜில் எந்த காலேஜில் நீங்கள் கோர்ஸை ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது காமன் தான். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஃபஸ்ட்டு கேம்பஸ் தான் நல்லாயிருக்கு, இன்ஜினியரிங்னால் நல்லாயிருக்கு, இன்ஸ்டியூட்னால் நல்லா இல்லை அப்படின்னு. அது வந்து ஒரு ராங்கான ஸ்டேட்மெண்ட். நீங்கள் எந்த கோர்ஸை எந்த காலேஜில் இது இந்த கேட்டகரியில் இருக்கிற எந்த காலேஜில் எடுத்தாலுமே நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கான கட் ஆஃப் அப்படிங்கிறது 189.5, 188.65 பிசி, பிசிஎம் 187, எம்பிசிக்கு வந்து ஒரு 183 கிடைச்சிருக்கு, எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 173-166 லாஸ்ட் இயரில் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து வந்து 1113 ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்குது, மொபைல் ஃபோன் இதெல்லாம் அலோடு கிடையாது, பட் வந்து நல்ல கேம்பஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்டு, ரேங்கிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வச்சுருக்கிறாங்க. கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 189, பிசி 188, பிசிஎம் 186, எம்பிசி வந்து அரௌண்ட் 183 181 சான்சஸ் இருந்திருக்கு, எஸ்சி எஸ்சிஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 171-164 அரௌண்ட் ரவுண்ட் 2 கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து 1317 சென்ட் ஜோசப், இந்த காலேஜும் ஆரம்பிக்கையோடைய ஸ்டைல் தான், இதில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து இது ரெண்டுமே சேமாக இருக்குது, ஓசிக்கு 189 முடிஞ்சிருக்கு, பிசிக்கு 186, எம்பிசி பிசிஎம்முக்கு வந்து 184, எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 182-184, எஸ்சிக்கு 169 கிடச்சிருக்கு. ரிமைனிங் இருக்கிற ஒரு அப் டு 25 காலேஜஸ் வரைக்கும் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி எடுத்திருந்தோம். ரிமைனிங் இருக்கிற காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். அது போக இந்த வருஷம் நிறைய காலேஜில் வந்து புது புது கோர்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன கோர்சஸ் அப்படின்னா ஏஐ அண்ட் எம்எல் கொண்டு வந்திருக்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மிஷின் லேர்னிங். ஆல்ரெடி லாஸ்ட் இயரில் ஒரு சில காலேஜஸில் மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ வந்து அட்டானமஸில் இருக்கிற நிறைய காலேஜஸில் இந்த கோர்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கடுத்து சைபர் செக்யூரிட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐஓடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஐஓடி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. எந்தெந்த காலேஜில் எந்தெந்த கோர்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஐடிஎஸில் லாஸ்ட் இயரில் ரிமைனிங் வந்து 180 மேலே எந்தெந்த காலேஜில் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதும் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் A2KDK சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி வைங்க, உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், பாய்.